The given topic for lecture is fundamental rights and duties. This is an important topic which every citizen should know. We all belong to our Indian nation. The Indian Constitution, which came into force on 26 January 1950, has defined some fundamental rights and duties to the citizens of this country. The Part 3, Article 14 to 32 of the Constitution of India, guarantees 6 fundamental rights to Indian citizens. They are: first, right to equality; second, right to freedom; third, right against exploitation; fourth, right to freedom of religion; fifth, cultural and educational rights; and sixth, right to constitutional remedies. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 பிரிவு 14 முதல் 32 வரை ஓர் இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவை 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. நமது இந்திய நாடு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டு சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பழக்க வழக்க ரீதியாக என எல்லா வகையிலும் பல்வேறு வகையான மக்களை கொண்டுள்ள மாபெரும் நாடு. இங்கே இவ்வகையில் பல்வகை சார்ந்த மக்களை கொண்டிருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரே சட்டமே பின்பற்றப்படுகிறது. அனைவரும் சமமானவர்களாகவே கருதப்படுகின்றனர். மக்களிடையே எவ்வித வேற்றுமை காண்பதற்கும் சட்டத்தில் இடமில்லை. இவ்வாறு சமத்துவம் பேணி காக்கப்பட இந்திய அரசியலமைப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, தன் வாழ்க்கையை தன் விருப்பம் போல் அமைத்து கொள்ளும் உரிமை, யாருக்கும் அடிமையாக இருக்கச் செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக கருதப்படும் நிலை போன்ற வகையில் ஒவ்வொரு தனிமனிதனின் சுதந்திரமும் பேணி பாதுகாக்கப்படுகிறது. 3, ரைட் எகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உழைப்போ பொருளோ எவ்வகையிலும் அவனிடமிருந்து சட்ட முறைகளுக்கு முரண்பாடான முறையில் அவனிடமிருந்து பறிக்கப்படா வண்ணம் இவ்வுரிமை பாதுகாக்கிறது. குறைந்த சம்பளத்தில் கடுமையான பணிகளுக்கு உட்படுத்தப்படுதல் என்ற வகையில் கூட மனித உழைப்பு சுரண்டப்படுதலை கூட இவ்வுரிமை கண்காணிக்கும் விதமாக அமைந்துள்ளது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், மத ரீதியான சுதந்திரத்துக்கான உரிமை. நமது பாரத தேசத்தில் காணப்படும் மதங்களின் எண்ணிக்கையோ அளவற்றது. உலகில் உள்ள பெரும்பாலான அனைத்து சமயங்களையும் தன்னகத்தை கொண்டு ஓர் துணைக்கண்டம் என அழைக்கப்படும் அளவிற்கு பெருமை வாய்ந்த நமது தேசத்தில் உள்ள எந்த ஒரு குடிமகனுக்கும் எந்த ஒரு சமயத்தையும் தேர்ந்தெடுத்து அக்கொள்கையை பின்பற்றுவதற்கான உரிமை வழங்கப்பட்டுள்ளது. யாரும் யாரையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து வாழ வேண்டும் என கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முயற்சிப்பது சட்டப்படி குற்றமாகிறது. இவ்வாறு மத ரீதியில் சுதந்திரமாக வாழ உரிமை வழங்கப்பட்டுள்ளது. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமை. நமது பாரத தேசத்தில் பல வகைப்பட்ட கலாச்சார முறைகள் காணப்பட்டாலும் எதையும் பின்பற்றி வாழும் உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு குடிமகனும் தான் விரும்பும் முறையில் கல்வி கற்று தன் வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்கான வாய்ப்பிற்கான உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. 6, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அடிப்படை உரிமையை காக்கும் உரிமை. மேற்கண்டவாறு கூறப்பட்டுள்ள அந்த 5 அடிப்படை உரிமைகளுக்கு தொடர்புள்ளவாறு ஏதேனும் ஒரு உரிமை சார்ந்த விஷயம் பாதிக்கப்படும் போது அதற்கு எதிராக உயர் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் குரல் எழுப்பி நிவாரணம் தேடிக்கொள்ள வழங்கப்பட்டுள்ள உரிமையே இந்த 6வது அடிப்படை உரிமையாகிறது. இதன் மூலம் மற்ற அந்த 5 அடிப்படை உரிமைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை நமது தட்சாலி ஓரானர் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன்.